கோகுலத்தில் சீதையின் முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜி ஃபைல பாருங்க இப்பவே அப்ப டவுன்லோட் பண்ணுங்க. என்னமா அவளுக்கு வேற என்னவா இருக்கோ நீங்க நினைக்கிறீங்க? நீ அவ பேசினதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காத ஓகே? அர்ஜுன் சார், அவ இப்படி எல்லாம் பேசும்போது தான் எனக்கு இன்னும் அதிகமா பண்ணணும்னு தோணுது. சூப்பர் சூப்பர், இப்படி ஒரு ஆளை தான் நான் எதிர்பார்த்தேன். நீ கரெக்ட்டா டியூன் ஆயிட்ட சார். ஆக்சுவலா அவளை வெறுப்பேத்துறதுக்காக இன்னும் சூப்பர் சூப்பர் ஐடியா எல்லாம் வச்சிருக்கேன். அதுல ஒண்ணு ஒண்ணும் அவளை அழ வைக்கும். உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க, நம்ம ஒவ்வொன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணிரலாம். என்ன சொல்றீங்க? ஐயோ ஷாலினி, நீ அப்படியே என்ன மாதிரியே யோசிக்கிற. இங்க பாரு, நீ எதுக்குமே தயங்காத. உனக்கு என்ன தோணுதோ அத அப்படியே என்கிட்ட சொல்லு, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே பண்ணலாம். ஏனா நம்ம ரெண்டு பேரோட வேவ்லெந்த் செம்மையா சிங்க் ஆகுது. ஐடியா நம்பர் 1. இப்போ என்ன பண்றோம்னா, அம்மா இந்த ஜாதகனுக்கு கலத்திரஸ்தானம் பலகீனமா இருக்கு, அதே மாதிரி ஏழாம் இடத்துக்கு அதிபதியும் பலகீனமா இருக்காரு. போதா குறைக்கு ராகு ஏழாம் இடத்துல பலமா அமர்ந்திருக்காரு. இப்படிப்பட்ட ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை சந்தோஷமா இருக்காது. கல்யாணம் கூட பிரச்சனையோட தான் நடந்திருக்குமே. சொல்ல போனா ஒண்ணுக்கு ரெண்டு கல்யாணம் நடந்திருக்குமே. ஆனா அவர் வாழ்றது ஒருத்தர் கூட தான் இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க இவருக்கு ஜாதகம் பார்க்கலையா? பார்த்தா இவர் சோதாவா இருக்காரு, ஆனா பார்க்காததெல்லாம் புட்டு புட்டு வைக்கிறாரே. நீங்க சொல்றது ரொம்ப சரி ஜோசியரே. அவனுக்கு குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கு? அதான் என் கவலையே. அம்மா திருமண வாழ்க்கையே நிம்மதியா இல்லையே, இதுல குழந்தை பாக்கியம் எப்படி? இப்போதைக்கு எதுவும் சாத்தியம் இல்லம்மா. வரப்போற ராகு கேது பெயர்ச்சிக்கு அப்புறம் வேணா சாதகமா மாறலாம். ஜோசியரே, இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? எல்லாத்துக்கும் பரிகாரம் இருந்தா அப்புறம் விதிங்கிறது கேலி குத்தாயிரும். ஆனா எந்த கோளாறையும் சரி செய்யறது அந்த ஈஸ்வரனோட கருணை தான். அவனை தினமும் நல்லபடியா வேண்டிக்கங்க, எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். சரிங்க ஐயா. இந்தாங்கம்மா, சீக்கிரமே அந்த ஈஸ்வர உங்க மனக்குறைய போக்கட்டும். ரொம்ப நன்றி ஜோசியரே. இந்திரா அண்ணி, அவரை வழி அனுப்பிட்டு வா. வாங்க. சார் ஜூஸ். ஓகே. தேங்க் யூ. இப்ப என்ன பண்ணலாம்? அர்ஜுன் சார், நட்சத்திரக்கு போன் அடிங்க. நட்சத்திரக்கு எதுக்கு? அடிங்க சொல்றேன். பேபி, அந்த ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு என் கேபினுக்கு வா. என்ன பிரபு ஏதாவது சொன்னா? பிரபுவோட போடுற சண்டெல்லாம் ஒரு ரிலாக்ஸ் தான், கவலைப்படுற அளவுக்கு எல்லாம் வர்த்த இல்ல. ஆனா அர்ஜுன் மாமா பண்றது சுத்தமா சரியில்ல. என்ன பண்ணாரு? அத என்கிட்ட கேக்காத, நீ அவர் ரூம்ல போய் பாரு. இப்போ என்ன பண்ணி தொலைச்சாரோ, போய் பாப்போம். கோகுலத்தில் சீதையின் முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜி ஃபைல பாருங்க இப்பவே அப்ப டவுன்லோட் பண்ணுங்க.